சென்னை மதுரவாயல் பகுதியில் கடந்த 2 வருடங்களாக தீராத கழிவுநீர் பிரச்சினை. 1 மணி நேரம் மழை பெய்தாலே போதும், மழை நீரோடு வீட்டுக்குள் கழிவுநீர் புகுவதனால் இப்பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். அம்பேத்கர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 18க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் நள்ளிரவில் சட்டவிரோதமாக கழிவுநீரை லாரியில் கொண்டு வந்து குடியிருப்பு பகுதியில் விடுகின்றனர். பலமுறை புகார் அளித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிக்குள் வரும் கழிவுநீர் லாரிகள் சட்டவிரோதமாக தெருக்களில் உள்ள பாதாள குழாய்களில் கழிவுநீரை திறந்துவிட்டு செல்வதால் குடியிருப்பு பகுதியில் குளம் போல் கழிவுநீர் தேங்குவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். கடந்த 2 வருடங்களாக அத்துமீறி இங்கு விடப்படும் கழிவுநீரால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், விரைவில் அத்துமீறி கழிவுநீரை இங்கு கொட்டும் லாரிகளை பறிமுதல் செய்து லாரி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதியில் வாழும் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அத்துமீறி குடியிருப்பு பகுதிக்குள் கழிவுநீரை விடும் கழிவுநீர் லாரி உரிமையாளர்களை கண்டித்து சாலையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நொளம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் சத்தியலிங்கம் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பொதுமக்கள் சாலையில் கூடியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லா மாத்துமே, நாங்க எப்படி எரிக்கிறது, என்ன ஒரு முடு கட்டுங்க ஐயா. நாங்கள் முகப்பேர்லேருந்து பேசுகிறோம். இந்த கழிநீர் தண்ணி கொண்டு வந்து அடிக்கடி இங்கே விடுறாங்க, ஒரே நாத்தடிக்குது, சாப்பிட முடியல, தூங்க முடியல, எங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பாகுது. நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இதுக்கு உடவடினா எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும். நீங்கள் உடனடியாக ஆக்ஷன் பண்ணுங்க, இது ஆக்ஷன் எடுங்க. இந்த பிரச்சனை எத்தனை நாள் இருக்கு? இது 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்றது, வர்றது, பாக்குறது, போறது இப்படி தான் பண்றாங்களே கண்டி, இதுக்கு நல்ல முடிவு எடுக்கவே இல்லை. என் பேர் பரணி, முகப்பேர்ல இருக்கிறோம். எங்க பகுதி வந்து மதுரவாயில் பகுதி. இந்த ஏரி திட்டம் அம்பேத்கர் ஏரி திட்டத்துல நாங்க இருக்கிறோம், 96வது வார்டு. எங்களுக்கு ஒரு 2-3 வருஷமா இந்த கழிவுநீர் ப்ராப்ளம் இருக்குது. எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியாச்சு, எவ்வளோ போராட்டம் பண்ணியாச்சு, ஒருத்தர் கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. வந்தும்போது ஒரு இந்த மாதிரி நின்றுட்டு நாங்கள் போயிடுறவே தவிர, ஆனால் அதுக்கு ஒரு ஆக்ஷனும் கிடையாது, ஒரு சொல்யூஷனும் கிடையாது. நாங்களும் போராட்டம் பண்ணோம், சாட முடியல, தூங்க முடியல, ஒரே ஸ்மெல்லு. வாயில் நீங்கள் காவாத்து பக்கத்தில் உட்காந்து எப்படி சார் சாட முடியும், சாப்பிடவே முடிய மாட்டேங்குது அந்த ஸ்மெல்லில். பசங்களுக்கு கண்ட நோய் வருது, எதனால நோய் வருது, என்ன நோய் வருதுன்னே தெரியல.